Hello, my name is Firdo. This is a new fish tank for a new fish. So we'll be opening this tank. So let's get started. Fun fact, these fish do not have eyelids. So when they sleep, they keep their eyes open. நாங்கள் ஃபஸ்ட் டைமாக ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுறோம். அதனால் நாங்கள் வந்து இதை மெமோரியல் டே சேலில் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ எல்லாமே ஒரே டேங்க்கில் இருக்கிற மாதிரி ஆல் இன் ஒன்னாக வந்து ஸ்டார்டர் கிட் மாதிரி வாங்கியிருக்கோம். ஏன்னா தனித்தனியாக வாங்குறதுக்கு வந்து என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிற ஐட்டம்ஸ் வந்து எங்களுக்கு சரியாக தெரியாதனால ஒரு ஸ்டார்டர் கிட் மாதிரி வாங்கியிருக்கோம். இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ரைட் நவ் வி ஹாவ் அ நெட், ஹாவ் அ பாக்ஸ், இட்ஸ் has a filter for the fish. இது 10 gallon tankங்கறனால 10 pounds வந்து இந்த gravel வந்து வாங்குறோம். எவ்வளவு gallon tankோ அந்த gallon கேத்த மாதிரி வாங்கணும். சோ 10 pounds வந்து வாங்குறோம். இப்போ இதுக்குள்ள டேங்க்குள்ள வைக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு தடவை லைட்டா தண்ணியில வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வைக்கணும்னு சொன்னாங்க. இப்போ இந்த gravel எல்லாத்தையும் வந்து கழுவிட்டு வந்துறோம். ஃபஸ்ட்டு ஃபில்டரை வந்து நம்ம செட் பண்ணிடலாம். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த கிராவல் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து போட்டாச்சு. ஃபில்டரில் ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. இது வந்து ப்ளூ கலர்லேருந்து ரெட் கலராக டேர்ன் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த கேட்ரேஜை வந்து மாற்றணும். இதுக்குள்ளேயே வந்து ரெண்டு கேட்ரேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. தெர்மாமீட்டரை இந்த சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வெளியே இருந்து பார்த்தா தெரிகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த ஹீட்டரை வந்து நம்ம வச்சிடலாம். நாங்கள் இந்த டேங்க்கு இந்த கிராவல் எல்லாமே பெட் ஸ்மார்ட்ல வாங்கினோம். அங்கேயே வந்து நாங்கள் டெக்கரேஷன் ஸ்டிச் பண்ணும் போது அது கொஞ்சம் எல்லாம் எங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால இது எல்லாமே நாங்கள் இந்த டெக்கரேஷன் எல்லாமே மொத்தமாக ஒரே கிட்டா வந்து அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினோம். ஸோ அது கொஞ்சம் வந்து கம்மியாக இருந்துச்சு கம்பேரிட்டிவாக. இப்போ இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நம்ம உள்ள செட் பண்ணிட்டோம். தண்ணியை நம்ம ஊத்திடலாம். இதில் ஒரு ஓப்பன் க்ளோஸ் பட்டன் வந்து இருக்குது. ஒரு இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃப்ளோவை வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணியை ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணி டேங்க்கில் இந்த ஃபில்டரையும் ஆன் பண்ணியாச்சு. நாங்கள் பெட்டா ஃபிஷ் வாங்க போகிறோம். அந்த பெட்டா ஃபிஷ் வந்து 78லேருந்து 80க்குள்ளே ஹீட்டர் வந்து செட் பண்ணால் சர்வே ஆகும். ஸோ நாங்கள் ஹீட்டரை வந்து 79ல செட் பண்ணியிருக்கோம். இதில் இப்போ நம்ம அந்த வாட்டர் கண்டிஷ்னர் வந்து ஆட் பண்ணணும். பெட்டா வாட்டர் கண்டிஷ்னர் வாங்கியிருக்கோம். இது 2 கேலனுக்கு 1 ml ஆட் பண்ணால் போதும். 10 கேலனுங்கிறனால 5 ml ஆட் பண்ண போகிறோம். அந்த மூடியிலே வந்து ஒரு மெஷர்மெண்ட் கப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேயே 5 ml வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபிஷ் டேங்க்ல ஆட் பண்ணிடலாம். பெட்டா ஃபிஷ்ஷோட ஃபுட் வாங்கியிருக்கோம். இப்போ ஃபுட்டையும் வந்து நம்ம டேங்க்கில் ஆட் பண்ணிடலாம். எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 days அது வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபிஷ்ஷை வந்து டேங்க்கில் வந்து வாங்கிட்டு வந்து விட்டுடலாம். இப்போ ஃபுட்டை ஆட் பண்ணலாம். இப்போ ஃபுட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்து அந்த ஹூடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த இதுலேயே பின்னாடி 2 LED லைட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம போட்டதுக்கப்புறம் லைட் எல்லாம் போட்டு எப்படி இருக்குன்னு கடைசியாக பார்க்கலாம். இப்போ இந்த ஹூடை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது மேலே குட்டியாக வந்து ஒரு ஃப்ளாப் வந்துருக்கு. அது வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு
நம்ம வந்து போடணும்னா அதை வெளியே போடுறதுக்கு. இப்போ நம்மளோட ஃபிஷ் டேங்க் ரெடி ஆயிடுச்சு, லைட் எல்லாம் போட்டாச்சு. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. ஒரு 2 days வெயிட் பண்ணிட்டு நம்ம வந்து பெட்டா ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்து நம்ம விட்டுறலாம். ஃபிஷ் டேங்க் செட் பண்ணி இப்போ ஒரு 2 days ஆச்சு. இன்னைக்கு ஈவினிங் நாங்கள் இந்த பெட்டா ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாச்சு. இது ட்வின்டெயில் ஹாஃப் மூன் பெட்டா. இப்போ இதுக்குள்ள இதை விட போகிறோம். ஒரு 10 minutes இந்த கப்போட அப்படியே இந்த ஃபிஷ் டேங்கில் ஃப்ளோட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கப்பை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ விட்டாச்சு. ஒரு 10 minutes அப்புறமா நம்ம இந்த கப்பை அப்படியே எடுத்துடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நம்ம அப்படியே எடுத்து இந்த டேங்க்குள்ளே விட்டுடலாம்.